வம்சி பைடிபள்ளியோட இயக்கத்தில் விஜய் நடிச்சிட்டு இருக்க படத்துக்கு வாரிசுன்னு தலைப்பை வச்சு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ஜூன் 21ஆம் தேதி சாயந்தரமாக ரிலீஸ் பண்ணாங்க. விஜயோட பிறந்தநாளை ஒட்டி வெளியிடப்பட்ட அந்த தலைப்பை பார்த்து ரசிகர்கள் நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. அதே சமயம் விஜயோட லுக் செமையாக இருக்குன்ட்டும் கமாண்டும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீப காலமாகவே விஜய் படங்களோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அவருக்கு கசங்கி போன சட்டையும் கையில் ஆயுதத்தையும் கொடுத்து மாசுன்ற பேரில் ஒரு லுக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் வாரிசு படத்தோட போஸ்டரில் விஜய் பழைய விஜய் போல் அம்சமாகவே இருக்கார். பிரியமானவளை படத்தில் விஜயை எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இந்த படத்தோட போஸ்டர்லேயும் இருக்கார். இது என்னோட வழக்கமான படங்களை போல் எமோஷனல் ட்ராமாவாக இருக்கும் அப்படின்ட்டு வம்சி பைடிபள்ளி தெரிவிச்சிருந்தார். அதனால் வெளிநாட்டில் பெரிய ஆளாக இருக்க வாரிசான விஜய் தன்னோட குடும்பத்துக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்க இந்தியாவுக்கு வர்றது தான் கதையாக இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் யூகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாடு திரும்பினதும் அவர் பிரச்சனைகளை தீர்க்கிற விதத்தை வச்சு படம் ஓடும்னு வம்சியை தெரிஞ்சவங்க கணிச்சிருக்காங்க. ஆக்ஷனே இல்லாமல் உருவாகிட்டு இருக்க வாரிசு படத்தில் விண்டேஜ் விஜயை பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தில் இருக்காங்க ரசிகர்கள். ஆனால் இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சியே இல்லைன்னு சொல்லப்படுது. ஒரு சண்டை காட்சி கூட இல்லையா? விஜய் பஞ்ச் டைலாக் பேசி 20-30 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிற காட்சியெல்லாம் வாரிசு படத்தில் வராதுன்ட்டு சொல்லப்படுது. என்ன தான் இருந்தாலும் விஜய் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவர் படத்தில் ஆக்ஷன் இல்லைன்னா எப்படி?